ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கோம், நம்மளோட கார்டனுக்கு புதுசாக ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் மாற்றாமல் விட்டுட்டேன். ஒரு 3 டேஸ் நான் வீட்லேயும் இல்லை, என்னோடய ஓன் சிஸ்டருக்கு சீமந்தம் மேரேஜ் ஆயிருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீமந்தம் பண்ணி கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போயிருந்ததில் ஒரு 3 டேஸ் என்னால் செடியெல்லாம் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. அது நான் பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சிருக்காது. நான் மாற்றாமல் விட்டதுனால இந்த மாதிரி காஞ்சி போச்சு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த இலைகளை மட்டும் உதிர்த்து விட்டுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற 2 ரோஸ் செடியுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ், இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப் ரெட் கலர் ரோஸ், அதுக்கப்புறம் அது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபேண்டா கலர் அந்த ரோஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொட்டியில் மாற்றாதனால கொஞ்சம் டல்லாயிருச்சு. ஸோ நம்ம தொட்டியில் மாற்றிக்கிறோம். தொட்டியில் எப்படி மாற்றுறேன், அதுக்கு எப்படி மண் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதான் நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 3 தொட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 தொட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் தொட்டி வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த செடியோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். நம்ம ஓரளவு நல்ல பெரிய சைஸ் தொட்டியாகவே எடுத்திருக்கோம். 3 செடிக்கும் 3 தொட்டி எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாகவே 2 ஹோல் போட்டிருக்கோம், தண்ணி நிற்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடிக்கு நல்ல வெயில் இருக்கணும், நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல வைங்க ரோஸ் செடியை, அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா பூக்கும். இப்போ மண் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா செம்மண் பாதியும் சாதாரண மண் பாதியும், நம்மளோட நம்ம நார்மலாக செடி வைக்கக்கூடிய மண் பாதியும் செம்மண் பாதியும் எடுத்திருக்கிறேன். இதுவே போதும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட காஞ்ச எரு இருந்தது அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட காஞ்ச எரு இல்லை, சாணி எடுத்துகிட்டு வந்து காய வச்சிருக்கிறோம். ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தொட்டியில் சமமாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் ரோஸை மாற்றிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் வரும், இல்லைன்னா அப்படியே மொத்தமாகவே காஞ்சிரும்.
ரெஃபர் பண்ணுங்க. ரோஸ் செடியோடு சேர்த்து செவ்வந்தி செடியுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம ரெண்டு கலர் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நல்ல அழகான ஒரு ஒயிட் கலர், நிறைய கொடுக்கும்போதே வாங்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டபுள் கலர், சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலரும் சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரும் இருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன தொட்டியில் கொடுத்துருந்தாங்க. அது வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்ணில் மாற்றி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புது செடிகள்லாம் வாங்கியிருந்தோம் நம்ம தோட்டத்துக்கு. தோட்டத்தில் நம்ம வச்ச செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனால் நம்ம புடுங்கின புல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூப்பராக தளைஞ்சிருச்சு மறுபடியுமே. அதுக்கப்புறம் நானே டயர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே பிடுங்கவே முடியாதுன்ற அளவுக்கு டயர்ட் ஆகிட்டேன். எவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். நம்ம வச்சுருந்த செடியை விட அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடியோடு வாங்கிட்டு வந்த இன்னொரு செடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோ இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெட் கலர் செம்பருத்தி பூ இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் செம்பருத்தி பூ. ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நெல்லிச்செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். நெல்லிச்செடி பார்த்திங்க அப்படின்னா உள்ளவே நமக்கு ஒரு பெரிய நெல்லி மரம் இருக்குது, நிறைய காய் காய்ச்சிட்டு இருக்குது. இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெல்லிக்காய் பறிச்சிருந்தோம். அதை வச்சு நம்ம நெல்லிக்காய் ஜாம் கூட பண்ணியிருந்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னொரு டைம் நெல்லிக்காய் பறித்து நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இங்கே பின்னாலேயுமே ஒரு தோட்டத்துலேயுமே ஒரு நெல்லிச்செடி இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு நெல்லிச்செடியும் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துக்காக வாங்கின செடிகள் என்னென்ன அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் செடி ஒன்று, அதுக்கப்புறமா ரோஸ் கலர் செம்பருத்தி பூ, அதுக்கப்புறமா செவ்வந்தியில் ரெண்டு கலர் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறமா ரோஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மூணு கலர் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம தோட்டத்துக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கின செடிகள் எல்லாமே அவ்வளோதான். கார்டனில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்ச தக்காளி செடி எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ எல்லா செடியுமே பூக்கலை, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதோ இந்த செடியெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இப்போ தான் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்குது. இதே மாதிரி நிறைய செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டு வந்திருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பாதி செடிக்கு மேலே பூத்தாச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே தக்காளியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா விளைச்சல் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக பூச்சி அரிச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அசிங்கமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மருந்தை யூஸ் பண்ண, இயற்கையான அந்த பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா, கண்டினியூவாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இலைகள்லாம் பாருங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பூச்சிக்கடி அப்படின்றதே இல்லை. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூ ரெண்டு பூ பூத்துட்டே இருக்குது. ஸோ நல்லா அந்த இயற்கையாக நம்ம தயார் பண்ண அந்த பூச்சிக்கொல்லி மருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து பலன் தந்திருக்குது. அதுக்கப்புறமா பாகற்காய் செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்குது. பாகற்காய் செடியுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இன்னும் எதுவும் பிஞ்சு எதுவும் பிடிக்க ஆரம்பிக்கல. இங்கே பாருங்கள் அங்கங்கே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது, நிறைய மொட்டு வச்சுருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பாகற்காய் செடியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நிறைய காய்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கார்டனில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் கார்டன் வீடியோவில் நம்ம முருங்கையை பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே முறிச்சு விட்டுருந்தோம். முறிச்சு விட்டால் நிறைய கிளைகள் வரும், நல்லா உடச்சி விட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே உடச்சி விட்டோமோ அந்த உடச்சி விட்ட கிளையிலேருந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 1, 2, 3, 4 அதுக்கப்புறமா 5, 6. ஸோ ஒரு கிளையிலே பார்த்திங்க அப்படின்னா உடச்சி விட்ட அந்த இடத்துலேருந்து 6 பிரான்ச்சஸாக
அது வந்து சூப்பராக வந்திருக்குது. ஸோ உடச்சி விடுறது பார்த்திங்க அப்படின்னா நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு முருங்கைக்காய் சீசன் இல்லை அப்படின்றதுனால இப்போ காய்க்காது. இப்போ நல்ல கிளைகள்லாம் விட்டுருச்சு அப்படின்னா சீசனில் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே காய்க்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த யாழ்ப்பாண முருங்கையுமே நல்லா கிளை விட்டுருக்குது. அதே மாதிரி நாட்டு முருங்கையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிளை விட்டுருக்குது. இது நாட்டு முருங்கை. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டும் உடச்சி விட்டுருந்தோம், இந்த நுனியில் உடச்சி விட்டுருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 பிரான்ச்சஸ் வந்திருக்குது. அது ஒரே இடத்துல மட்டும், ஒரே கிளையில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட சப்போட்டாலாம் இந்த வருஷம் சீசனில் நல்லாவே நிறைய காய்ச்சிருக்குது. மரம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நிறைய சப்போட்டா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சப்போட்டாவும் அறுவடை பண்ணுவோம். 3 மரத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்போட்டா வந்திருக்குது. ஸோ அதையுமே நம்ம கூடிய சீக்கிரம் அறுவடை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.